ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது விமல் ஜெனி. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் டெலிவரி ஜாப், இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி டெலிவரி ஜாப்லாம் லீவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் யாராவது வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா, ஐடி கிரியேட் பண்ண தெரியலனா, இந்த 8 ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னா இந்த மித்ரா ஏஜென்சி இவங்களை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க வந்துட்டு ஜாப் ப்ரொவைட் பண்ணுற ஏஜென்சி வச்சுருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் ஜாயின் பண்ணும் அப்படின்னா இவங்களே வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலயமா உங்களுக்கு கூட சேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஐடி க்ரியேட் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணி ஐடி வாங்கி தந்துடுவாங்க. சென்னை மாதிரி சிட்டியில் இருக்கீங்கன்னா இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி டெலிவரி ஜாப்லாம் பார்த்திங்கன்னா லீவ் வந்துட்டு அந்த ஆஃபீஸ் வந்து என்ன டிசைட் பண்ணுதோ அதுதாங்க. மேக்ஸிமம் சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா வீக்லி ஏதாவது ஒரு நாள் வந்துட்டு லீவ் தருவாங்க. பட் ஒரு சில ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா மந்த்லியே 2 டேஸ் தான் லீவ் தருவாங்க. இந்த ஒர்க்கை வந்துட்டு தினமும் தினமும் நம்ம டெலிவரி பண்ணிட்டே இருக்கணும், நிறைய பர்சல் வந்துகிட்டே இருக்குது, இங்கே வந்து ஆள் பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு லீவ் தரதுங்கிறது நடக்காத ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா லீவ் எடுத்தாலும் அதுக்கான ஒரு பேமெண்ட் வந்து அவங்க பிடிச்சி வச்சுருக்கிறதும் நடந்துட்டு தாங்க இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த டெலிவரி ஜாப்புக்கான லீவ் எல்லாமே டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜோனில் இருக்க அந்த ஆஃபீஸ் தாங்க. அந்த ஆஃபீஸில் இருக்க இன்சார்ஜ் அவங்களாம் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு லீவ் கிடைக்கும். அப்போ இந்த ஜாப்லாம் போனால் வீக்லி வந்து லீவ் கிடைக்காதா, சண்டே வந்து லீவ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சண்டேஸ் லீவ் கிடைக்கவே கிடைக்காது. திங்கள்ல இருந்து வியாழக்கிழமை ஏதோ ஒரு நாள் லீவ் தருவாங்களே தவிர சாட்டர்டே சண்டே வந்து கம்பல்சரி லீவ் தரவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டேனாலுமே நல்லா வந்துட்டு டெலிவரி பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் ஒரு சில ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் வந்துட்டு ரொட்டேஷனில் லீவ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த வேலையும் பாதிக்காது, லீவும் வந்து கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சில ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ஆளே இருக்க மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட கம்மியான பேர் தான் ஒர்க்கே வந்திருப்பாங்க. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா லீவ் மேக்ஸிமம் தர மாட்டாங்க. இது எல்லாமே இந்த மாதிரி நடந்துகிட்ருக்குங்க. நீங்கள் வந்துட்டு அமேசானில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாத்துலேயுமே ஆஃபீஸ் ஓரியன்டாக ஒர்க்கில் இந்த மாதிரி இருக்குங்க. நீங்கள் ஆப் ஓரியன்டாக அமேசானில் பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப் இருக்கும். அது வந்துட்டு இங்கே ஒரு பெரிய சிட்டியாக இருந்தால் அவைலபிளாக இருக்கும். அதில் வந்துட்டு நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி ஐடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஹப்பில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த பார்சலாக எடுத்து டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு மேலே இன்சார்ஜ் சொல்லிட்டு பெருசாக யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஆப்பில் வந்துட்டு ஒரு டேட் வந்துருக்கும், நாளைக்கு நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு புக் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அப்படி நீங்கள் புக் பண்ணால் தான் நீங்கள் வந்துட்டு நாளைக்கு ஒர்க் பண்ண முடியும். புக் பண்ணல அப்படின்னா ஒர்க் பண்ண முடியாது. நீங்களே வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் நாளைக்கு வேலைக்கு போகணுமா வேலைக்கு போகணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அதுக்கு அமேசான் ஃப்ளெக்ஸ் அதில் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்துட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி லீவ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணாமல் விட்டுட்டாலே போதும், நீங்கள் வந்துட்டு அன்றைக்கி லீவ் அப்படிங்கிற மாதிரி அதில் ஆயிரும். நீங்கள் வந்துட்டு அதில் ஒர்க்கு போக தேவையில்லை. இல்லை நான் புக் பண்ணிட்டேன் அப்படின்னா கம்பல்சரி போயே ஆகணுங்க. புக் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு இதில் வந்து லீவ் எடுக்க முடியும். புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரியாக நீங்கள் ஒர்க்குக்கு போயே ஆகணுங்க. ஸோ வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க் பெஸ்ட்டாக இல்லை வந்துட்டு இந்த மாதிரி அமேசான் ஃப்ளெக்ஸில் ஆப் ஓரியண்டாக ஜாயின் பண்ணுறது பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அமேசான் ஜாப்னு சொல்லிட்டு போட்டிருப்போங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் வச்சாலும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அடுத்த வருஷம் பண்ண வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யாராவது மித்ரா ஏஜென்சியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த 8 ஜாப் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் ஜாயின் பண்ண பார்த்திங்கன்னா கம்பல்சரி பைக்கும் லைசன்ஸும் தேவைப்படுங்க. ஸோ யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு மித்ரா ஏஜென்சியை ட்ரை பண்ணி பாருங்கள்.